ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு வெஜ் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பச்சை மொச்சை உரிச்சு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ பச்சை மொச்சை, 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாவை கீறி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேங்காயும் சோம்பும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் 1 கப்பில். மசாலா பார்த்திங்கன்னா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பட்டை கிராம்பு, ஏலக்காவை நான் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதாவது உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான்வெஜ் மாதிரியே இருக்கும், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் நல்லா நாட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு. இப்போது கடுகு உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பட்டை கிராம்பு, ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட இப்போ பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 1 கப், வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் எல்லாம் போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா, அதாவது மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட மொச்சிக்காவை ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டோம்னா 1-5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இதோட மல்லி இலையை ஆட் பண்ணிட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு இறக்கி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். சாப்பிட்லாமாம்மா? ஓகே, நான் உங்களுக்கு பிளேட்டில் போட்டுட்டேன், நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.